ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ப்ரோ கபடி தான் நிறைய கிரிக்கெட் பேசிட்டுருக்கோம் இல்லையா, கபடி பற்றி பேசுவோம். இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, அக்டோபர் 7th உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஃபேன்ஸ் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு டீமை பற்றி ஸ்டார்டிங் 7 போடுங்க சார்னு. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஸ்டார்டிங் 7 ஒவ்வொரு டீமுக்கு சொல்லிட்டு வரேன். தமிழ் தலைவர் ஸ்போர்ட்டாச்சு, இன்றைக்கி பெங்களூர் புல்ஸ் பற்றி பேச போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்ற கருத்து இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிளேயர் இருக்கலாம் சார், அந்த பிளேயர் இருக்கலாம் தானே, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். சோஷியல் மீடியாவாக அதுக்கு தானே, லெட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் அவர் வியூஸ் அண்ட் தாட்ஸ், ரைட்? ஏன்னா கபடி மோஸ்ட் வெர்லி ஃபாலோடு, கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில்னா கபடி தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த வாடி 130 மேட்சுக்கு மேலே நடக்க போகுது. ஐபிஎல்லானு 74 மேட்ச் தான், இது 130 மேட்ச்சு. ஜெக ஜோதியாக இருக்க போது நெக்ஸ்ட் 2.5 மாதத்துக்கு, அக்டோபர் அண்ட் நவம்பர் ஆகிட்டு, இப்போதுலேருந்தே அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் அப்பப்போ ஏதாவது ஒரு அப்டேட் கொண்டு வருவோம் டு கீப் யூ பிஸி, ரைட்? பெங்களூர் புல்ஸ், ரைட்? இவங்க மெயின் வந்து சீசன் 6 இவங்க ஜெயித்தவங்க, ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க கப்பு, விளையாண்ட 8 சீசனில் ஒரு சீசன். அதில் மெயின் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யார், பவன் ஷெராவத். அவர் இப்போ தமிழ் தலைவாசி பண்ணிட்டார், அது வேறு. அவங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க பவன் ஷெராவத்தை, 2.26 கோடி போகும்போது பட்ஜெட் இல்லை அவங்ககிட்ட பெங்களூர் புல்ஸ், அதனால் தமிழ் தலைவாசி போட்டி போட்டு எடுத்துட்டாங்க. சரி, அவருக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் வேணும்னு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி விகாஸ் கண்டோலா அவர் எடுத்துட்டாங்க. அவரும் ரொம்ப நல்ல பிளேயர், ஒரு டாப் 6 பிளேயர்ஸ்னு ப்ரோ கபடி பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அதனால் விகாஸ் கண்டோலா தான் சென்டர், அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்க போகுது இப்போ பெங்களூர் புல்ஸுக்கு. ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனும் அவர் தான், ரைடர், ரைட்? அவர் கூட 2 ரைடர் வேணும் இல்லையா, ஒன்று நீரஜ் நர்வால், இன்னொன்று பரத் கூட வைக்கிறேன். ஸோ இந்த 3 பேரோட காம்பினேஷன் வில் பி வெரி அட்டாக்கிங், அஜைல், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் தி ரைடிங் டிபார்ட்மெண்ட். கவருக்கு வருவோம், கவர் முக்கியம் இல்லையா. ரைட் கவர் வந்து மயூர் ஜெகநாத், குட் பிளேயர். லெஃப்ட் கவர் வந்து மகேந்திர சிங், ரெண்டு பேர் தான் ரைட் அண்ட் லெஃப்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் டக்குன்னு சொல்லிவிடுங்க. தென் கம்ஸ் ரைட் கார்னர், கார்னருக்கு வருவோம். ரைட் கார்னர் சௌரப் நடால், அவர் ரொம்ப நல்ல பிளேயரு, இஸ் அ வெரி குட் அட்டாக்கிங், இன்னும் எப்போ வேணால் உங்கள் கேமை திருப்பக்கூடியவர். அதே மாதிரி வந்து சௌரப் வச்சுருக்கேன் நான், லெஃப்ட் கார்னர் வந்து அமன். இவங்க ரெண்டு பேருமே சேம் ஜோடி தான் லாஸ்ட் சீசன் விளையாண்டாங்க. ஸோ யூ குட் சே த ஜோடி ரிட்டர்ன்ஸ், த காம்போ, த டியோ, தே ரிட்டர்ன் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு பேர் தான் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர். ஸோ டோட்டல் 7 பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் விகாஸ் கண்டோலா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நீரஜ் நர்வால், பரத் ஹூடா, தென் மயூர் ஜெகநாத், மகேந்திர சிங் அண்ட் சௌரப் நர்டால் அண்ட் அமன். இந்த 7 பேர் தான். கோச் எப்படி உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, எவ்வளோ நேரம் மேட்டில் விகாஸ் இருக்க போகிறாரு, எது டீம் கண்டிப்பாக விகாஸை டக்குன்னு அவுட் பண்ணி தூக்கி வெளில போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ வேற ஆஸ் பெங்களூர் புல்ஸ் வில் வாண்ட், அஸ் லாங் அஸ் விகாஸ் கண்டோலா இஸ் தேர் இன் த ஃபீல்ட், மேட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். கோச் ஹி நோஸ் வெரி வெல். அந்த பவன் ஷெராவத்தை அவங்க நினச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதே அவட்டு மூவ் ஆன். சீசன் 6 வேறு ஜெயிச்சிருக்காங்க, தமிழ் தலைவர்னா ஜெயிச்சது கூட இல்லை. ஸோ அதனால் அது அவங்க மைண்டில் இருக்கும், தே ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அதுவும் இல்லாமல் ரைடரில் இவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்க லால் மோகன் இருக்கார், ஜி மோரேன் ஒருத்தர் இருக்கார், ஹர்மஞ்சன் சிங், நாகேஸ்வர் தாரு, இவங்க எல்லாமே குட் பிளேயர். ஸோ ஆஸ் வி கோலங் அவங்க பிளேயர் மாற்றிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ என்னோடய 7 இது தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார், இதுக்கு பதில் அவர் இருக்கலாமே, ஏன்னா கண்டினியூ நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, அதை லேட்டஸ்ட் கண்டினியூ அவர் கான்வர்சேஷன். ஸோ பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்தே பயணிப்போம். பெரிய கபடி சீசன் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், இன்னொரு சந்திக்கிறேன்.